லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் குமராபாளையம் தொகுதி திமுக வேட்பாளராக எம் வெங்கடாச்சலம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை குமராபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு திமுக சார்பில் வேட்பு மனுவை எம் வெங்கடாச்சலம் அவர்கள் தாக்கல் செய்தார். பள்ளிப்பாளையம் குமராபாளையம் நகர கழக பேரூர் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக தலைவர் தளபதி அவர்கள் என்னை அறிவித்திருக்கிறார். மேலும் தொகுதியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவேன் என்று உறுதியாக கூறுகிறேன். மேலும் இத்தொகுதியின் 10 ஆண்டு காலமாக இருந்த அமைச்சர் இந்த தொகுதியில் எதுவும் செய்யவில்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள், எதுவுமே நிவர்த்தி செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவும் தலைவர் அவர்கள் குமாரபாளையம் முன் மாதிரி தொகுதியாக எடுத்து குமாரபாளையம் வளர்ச்சிக்காக உறுதியோடு இருப்போம் என்று கூறுகிறேன். சார், நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நீங்கள் இல்லையே, என்ன காரணம்? ஏற்படும் தலைவர் அவர் வந்து இது வந்து சிறப்பு கவனம் செலுத்த குமாரபாளையம் தொகுதி வந்து சிறப்பு கவனம் செலுத்தணும் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து நேற்று செயற்குழு கூட்டத்தில் வந்து பேசினாரு அமைச்சர், நீங்கள் வந்து உங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அந்த பகுதிக்கு எந்த வேலை செய்வோம், ஒரு எம்எல்ஏ ஆகி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டுருக்காரு. என்ன காரணம் செஞ்சுட்டு தான் இருக்கு, யார் சொல்லின்னு செய்யலன்னு சொல்லவே இல்லை. 20 வருஷமாக இருந்து அப்படி செய்யலன்னு எப்படி எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? சார், சுத்திகரிப்பு நிலையம் அமையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இத்தனை நாளாக இடம் பார்த்துட்டோம், நீங்கள் தான் தடுக்கிறீங்க. புதுசாக தாங்க வந்திருக்கோம், நீங்கள் அது மந்திரியே திருப்பி கேட்டுருக்கா பரவாயில்ல. அவங்கள கேட்டால் திமுகக்காரங்க தடுக்கிறாங்க. 5 வருஷமாக இருக்கார், 5 வருஷம் எம்எல்ஏ, 10 வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு. நீங்கள் அவருக்கே இருக்கணும். எங்கேயாவது இடம் பார்த்தா திமுகக்காரங்க அதுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்கிறாருங்க. அவர் பேசுறது பூராமல் பொய்யாகவே பேசுகிறாருங்க, என்ன போய் பேச முடியும்?